இயேசு சொல்கிறார் மத்தையோ பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவ்விதமாக ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகவே பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் பாருங்கள் இயேசு இங்கே இந்த வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு அருமையான அறிவுரையும் ஆலோசனையும் அதோடு கூட ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு என்னவா அது இயேசு சொல்கிறாரு நம்மளை ஆடுகளை போல நம்மளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறாராம் இந்த உலகம் தீங்குனால் நிறைந்திருக்கு பாவத்தினால நிறைந்திருக்குது அநியாயம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்குது இந்த உலகத்துக்குள்ள நம்மளை கபடற்றவங்களா நம்ம இருக்கணும்னு நமக்கு கட்டளை கொடுத்து புறாக்களை போல் கபடற்றவங்களாக நம்ம இருக்கணும்னு கட்டளை கொடுத்து ஓணாய்களாக போல் இருக்கக்கூடிய இந்த தீங்கு நிறைந்த உலகத்துக்குள்ளே நம்மளை ஆட்டுக்குட்டிகளை போல் ஆடுகளை போல் அனுப்புறதுனால இயேசு சொல்கிறாரு பாம்புகளை போல் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும்னு என்னை கேட்ட சகோதனே சகோதரிய நந்தனை விழித்து கொள்ளுங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் கள்ள போதகங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அநேக ஓ ஓணாய்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அவங்கள வஞ்சகத்துக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க அநேக ஆடுகளை வஞ்சகத்துக்குள்ளே தள்ளி பட்சித்து போடுறாங்க அதனால் இயேசு என்ன சொல்கிறாரு நம்ம ஆடுகளை போல ஓணாய்களுக்குள்ள நம்ம போகிறோமா ஆகையினால் சர்பத்தை போல் வினா உள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணுமா எப்படி கபடற்றவர்களாக புறாக்களை போல இருக்கும்போது அதன் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணுமா வீணா உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக எச்சரிப்பு உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டு செல்ல அதனுடைய அர்த்தம் என்ன அநேக ஜனங்கள் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி அநேக கதைகளை சொல்லக்கூடிய ஜனங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ உபதேசிங்க பிரசங்கிங்க ரொம்ப தேன் உழுற மாதிரி பேசுவாங்க ஆனால் வேத அடிப்படையில் இருக்காது அவங்களுடைய பிரசங்கங்கள் அவங்களுடைய போதகங்கள் அவைகளெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல அதான் அட் சொல்லார் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஜனங்க ஜனங்கக்கிட்ட உபதேசிக்கூடிய ஜனங்க கிட்டே ஆறுதலா தேறுதலாக பேசக்கூடிய ஜனங்க ஜனங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும் ஐயா நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தயவுசெய்து சொல்லுவீங்களா வேதத்தில் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்க காண்பிச்சு கொடுக்க சொல்லுங்கள் வேதத்தில் எந்த பகுதியில் எந்த வசனத்தில் நீங்கள் சொன்ன சத்தியம் நீங்கள் சொன்ன உபதேசம் அடங்கி இருக்குன்னு எங்கன்னா எனக்கு காண்பிச்சு கொடுங்கன்னு கேளுங்க தயவாக கேளுங்கள் அப்படி நீங்கள் கேட்கும்போது என்ன செய்வீங்கன்னா ரெண்டு காரியம் அங்கே நடக்கும் ஒன்று நீங்கள் அந்த சத்தியத்தை அறியாத இருந்தீங்கன்னா ஒருவேளை அந்த உபதேசியார் போதகர் உங்களுக்கு சொல்லி தருவார் அது எங்கே விதத்தில் இருந்து காண்பிப்பார் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஊழிய காரணத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்வீங்க சொல்லுவீங்க மகனே நீ போகிற பாதை சரியில்லைன்றதை நீங்கள் அவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் என்னை கேட்குற சவுன்னு சகோரிய நண்பனை விழித்து கொள்ளுங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நம்பாதீங்க கேட்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க அநேக கள்ள உபதேசங்கள் நம்மளை சுற்றி நிறைந்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் விழித்து கொள்ளுங்கள் ஏசு சொல்கிறார் பார்த்துக்கோங்க யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதில் இவ்விதமாக சொல்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நினைக்கிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே இங்கே பார்த்துக்கோங்க இயேசுவே சொல்கிறார வேத புஸ்தகத்தை வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கன்னு இயேசு சொல்கிறாரு இயேசு இங்கே நமக்கு ஆலோசனையாகவும் கட்டளையாகவும் சொல்கிறாரு நம்ம என்ன செய்யணுமா வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறோமா ஆராய்ந்து பார்க்கணுமா நம்ம எவ்வளோ காரியங்களும் இந்த உலகத்தில் ஆராய்ஞ்சு பார்க்குறோம் இல்லையா எவ்வளோ தனிப்பட்ட மனுஷனை பற்றி ஆறாயிரம் கேட்குற காரியங்களை பற்றி ஆறாயிரம் எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம் இங்கே சொல்ல சொல்கிறாரு நித்திய ஜீவனை எங்கே இருக்கலாம் இவனுடைய வார்த்தையில் இருக்கான் அதோடு கூட அவர் என்ன சொல்கிறார் என்னை குறித்து தேவனை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியது வேத புஸ்தகன்னு அதனால் அவர் சொல்கிறாரு வேதத்தை நீங்கள் என்ன செய்ங்க ஆராய்ந்து பாருங்கன்னு ஆலோசனையாகும் கட்டளையாகவும் அதனால் நம்ம என்ன செய்யணும் கேட்கக்கூடிய எல்லா உபதேசங்களும் எல்லா சத்தியங்களும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா போதங்களும் சரியாக தவறா அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்கணும்னு ஏசி சொல்கிறாரு பாருங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழு அதிகாரம் பதினோரா வசத்தில் ஆண்டு ஒரு இதை இன்னும் தெளிவுபடுத்துகிறாரு பாருங்கள் அங்கே என்ன சொல்லப்படுத்துவாருங்க பெரேயா பட்டணத்தார் வசனத்தை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டு விஷயங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் திசிலோனிக்கேயாவில் உள்ளவர்களை விட நற்பண்பு உடையவர்களாய் இருந்தார்கள் பாருங்கள் பெரியால் இருக்கக்கூடிய ஜனங்க விசுவாசிங்க அந்த காலத்தில் அவங்க என்ன செய்வாங்களாம் கேட்கக்கூடிய போதகங்களை உபதேசங்களை அவங்க சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்களாம் தினமும் அனுதினமும் அவங்க அப்படி செய்து இருந்தாங்களாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியமும் வேதம் இதை சொல்லுதா இல்லையா வேதம் இதை அனுமதிக்குதா இல்லையா இது தெய்வன் சொன்னதா இல்லையா அப்படின்னு சொல்லி அனுதனமும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அவங்க நற்குணசாலிகளாக மாறினாங்களாம் என்ன கேட்க சகோதனே சகோதரிய நண்பனை விழித்து ஆகையினால் கேட்கக்கூடிய எல்லா போதகங்களையும் எல்லா உபதேசங்களையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாதீங்க கதை சொல்கிற ஜனங்களை கதை சொல்கிற ஜனங்கள் பின்னாடி ஓடாதீங்க உங்களுடைய மனதுக்கு இதமாக உங்கள் மனதுக்கு உகந்த வகையில் பேசக்கூடிய ஜனங்கள் பின்னாடி ஓடாதீங்க அநேக ஓணாய்கள் நம்மளை சுற்றி இருக்குது யார் என்ன உபதேசம் சொன்னாலும் என்ன பிரசங்கம் பண்ணாலும் வேதத்தின் அடிப்படையில் அது இருக்கா இல்லையான்னு பாருங்கள் வேத வசனங்களை ஆதாரமாக அவங்க காண்பிக்கலைன்னா அப்படிப்பட்ட உபதேசங்களை அப்படிப்பட்ட பிரசங்கங்களை வரவேற்காதீங்க அவைகளை புறக்கணிங்க அவைகளை தள்ளி வைங்க அவைகள் உங்களை உங்களையும் வஞ்சிக்கக்கூடும் அப்படிப்பட்ட பிரசங்கிகள் உபதேசிகள் அவங்க வஞ்சகத்தில் இருக்கிறாங்க அவங்க உங்களையும் வஞ்சகத்துக்குள்ளே தள்ளிடுவாங்க அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட தயவாக கேளுங்க ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப இருக்கு ரொம்ப இருதயத்துக்கு ஆறுதலாக இருக்குது தயவு செய்து இது வேதத்தில் எங்கே இருக்குதுன்னு கேளுங்கள் அவங்க காண்பித்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் கஷ்ட அவங்க போதித்ததும் அந்த வார்த்தையும் ஒத்து வந்ததுன்னா நீங்கள் ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்வீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு காரியத்தை அவருக்கு கற்றுக் கொடுப்பீங்க அவருடைய கண்களை திறப்பீங்க என்னை கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பனை கேட்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்பாதீங்க கேட்கக்கூடிய எல்லா உதேசங்களையும் பிரசங்களையும் நம்பாதீங்க வேதத்தின் அடிப்படையில் இருந்ததுன்னா நம்புங்க அப்படி இல்லைன்னா புறக்கணிங்க அப்படி இல்லைன்னா நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க ஏச சொன்னார் நம்ம எப்படி இருக்கிறோமா ஆடுகளை ஓணாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஏசு நம்மளை அனுப்புகிறாராம் ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறாராம் ஆகவே பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களும் போல போல் இருங்கள் என்னை கேட்குற சகோதரனே சகோதரிய நண்பனை விழித்துக்கொள்ளுங்கள் விழித்துக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உபதேசங்கள் கேட்கிற பிரசங்கங்கள் கேட்கிற செய்திகள் சரியா தவறா உண்மையாக பொய்யா தெய்வன் சொன்னதா தெய்வன் சொல்லாதா வேதம் இதை சொல்லியிருக்குதா இல்லையா இதெல்லாம் ஆராய்ந்து பாருங்க வேதம் சொல்லியிருந்தா தெய்வன் சொல்லியிருந்தா அதுக்கு கீழ்ப்படிங்க அதை விசுவாசிங்க அப்படி இல்லைன்னா புறக்கணிங்க தள்ளி வைங்க என்னை கேட்க சௌகரனை சௌகரிய நண்பனே ஏசு உங்களை நேசிக்கிறா தெய்வன் உங்களை நேசிக்கிறா நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம வீடு சந்திக்கும் வேறு இந்த தெய்வன் உங்களோடு இருப்பாராங்க அவமேன் அல்லா